வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் வழங்கக்கூடிய துறையிலிருந்து 800 மேற்பட்ட காலி பணியிடங்கள் காலியாக இருக்குது. மாவட்ட வாரியாக தொடர்ந்து அறிவிப்புகள் வெளியிட்டே வந்துட்டுருக்காங்க. இதில் வந்து மொத்தமாக 3 வகையான பதவிகள் கொடுத்துருப்பாங்க. மினிமம் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து மேக்ஸிமம் ஏதோ ஒரு டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். உங்கள் சொந்த மாவட்டத்தில் தான் இதற்கான ஜாப் லொக்கேஷன் இருக்கும். சரி, வாங்க இப்போதைக்கு ஒரு மாவட்டத்திற்கு அறிவிச்சிருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண மெண்டு வரைக்கும் பாருங்கள். உங்கள் மாவட்டத்தோட பெயரை கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்கள் மாவட்டத்திற்கு வந்ததுன்னா நான் மிஸ் பண்ணாமல் போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள், நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் உங்கள் மாவட்ட வேலைவாய்ப்புகளையும் சரி, மத்திய அரசு அறிவிக்கக்கூடிய எல்லா வேலைவாய்ப்புகளையும் நான் உடனுக்குடன் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில அப்டேட்ஸ் உடனுக்குடன் நான் இதில் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த குரூப்பில் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க இல்லை ஒரு வேலை தேடுறீங்க அப்படின்னா இந்த குரூப் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு இதற்கு முன்னாடி ஒரு 5 மாவட்டங்கள் அறிவிச்சிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர், கடலூர், நாகப்பட்டினம் அண்டு தஞ்சாவூர். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தது திண்டுக்கல் மாவட்டம் பார்த்துருந்தோம் அந்த டைமில், அதாவது ஒரு 4 முன்னாடி. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு ஒரு சில மாவட்டங்களில் முடிஞ்சுது. ஓகேங்களா, அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணி முடிச்சுட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போதைக்கு எந்தெந்த மாவட்டத்திற்கு அவைலபிளாக இருக்குதுன்னா திருவாரூர் அண்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் அவைலபிளாக இருக்குது. திருவாரூர் மாவட்டத்திற்கு நாளை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. சப்போஸ் நீங்கள் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நாளைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுறங்க. திண்டுக்கல் மாவட்டத்திற்கு இருக்குது. ஓகேங்களா, இன்னும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 4 நாளோ 5 நாளோ இருக்குது. ஓகேங்களா, திண்டுக்கல் மாவட்டத்திற்கு. இப்போ புதுசாக இன்னொரு மாவட்டத்திற்கு அறிவிச்சிருக்காங்க, அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லா மாவட்டத்துக்குமே காமனாக ஒரு 3 வகையான பதவிகள் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பருவகால பட்டியல் எழுத்தர், இரண்டாவது பருவகால உதவுபவர், மூன்றாவது பருவகால காவலர். ஓகேங்களா, இந்த பருவகால காவலர் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். மீதி இருக்கக்கூடிய 2 போஸ்ட்டுக்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் இதற்கு முன்னாடி எல்லாம், அதாவது போன வருஷம் வெளியிட்ட நோட்டிஃபிகேஷன்லாம், 3 வகையான பதவிகளுக்குமே ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ் போட்டு அந்த மாதிரி அதை ரத்து பண்ணிட்டாங்க. காவலர் போஸ்ட்டுக்கு மட்டும் ஆண்கள் அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பருவகால பட்டியல் எழுத்தர் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அறிவியல் இளநிலை பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும், அதாவது பிஎஸ்சியில் வந்து பாட்னி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ் இந்த மாதிரி படிச்சிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் வேளாண்மை சம்மந்தமாக படிச்சிருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணலாம். பருவகால உதவுபவர் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு வந்து 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். பருவகால காவலர் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்து அப்படி இல்லைனா நீங்கள் 10th ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படினாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதற்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இப்போ டிகிரி குவாலிஃபிகேஷன் அந்த பிஎஸ்சி பாட்னி அதற்கெல்லாம் மினிமம் 21 ஆயிருக்கணும். அதே மாதிரி 12th அப்படின்னா நீங்கள் 18 வயது மினிமம் இருந்தால் போதும். 8th அண்ட் 10th பார்த்தீங்கன்னா 18 வயது இருந்தால் போதுமானது. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக வந்து 37 வயது, 32 வயது அப்படின்னு கொடுத்துட்ருப்பாங்க நீட்டாக. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட்ஸாக இருக்கிறீங்கன்னா 32 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எம்பிசி, பிசி, டிஎன்சியாக இருந்தீங்கன்னா 34, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி அப்படின்னா 37 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் கொடுத்துருக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் அது. புதுசாக வந்து அறிவிச்சிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு 5 மாவட்டம், அந்த 5 மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷனில் அப்ளிகேஷன் கிடையாது. ஆனால் இதில் வந்து நீட்டாக வந்து விண்ணப்ப படிவம் மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு நல்ல விஷயம்தான். இந்த அப்ளிகேஷனையே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு பிரிண்ட் போட்டுட்டு இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில்அப் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணுங்கள். திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு இப்போ வரப்போகிற ஜூலை 25 மாவட்டத்திற்கு மாவட்டம் அப்ளை பண்ணுற கடைசி டேட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் வேக்கன்சிஸ்க்கான அந்த லிஸ்ட்டு வந்து கொடுக்கல, எல்லா மாவட்டத்திற்குமே கொடுத்துருந்தாங்க பட் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொடுக்கல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வேக்கன்சிக்குள்ளே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் பார்த்தீங்கன்னா மண்டல மேலாளர், மண்டல அலுவலகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், சிட்கோ காம்ப்ளெக்ஸு, வேங்கிக்கால், திருவண்ணாமலை அப்படிங்கிற இந்த முகவரிக்கு தான் நீங்கள் அனுப்பணும். அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட கல்விச் சான்று, ஜாதி சான்று, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் பதிவு செஞ்சுருந்தீங்கன்னா அதற்கான சான்று எல்லாமே ஜெராக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட இருப்பிட சான்று, வயது உறுதி சான்று, ஆதார் அட்டை, முன்னாள் ராணுவ வீரராக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான சான்று எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் மட்டும் தான் அட்டாச் பண்ணணும். ஒரிஜினல் நீங்கள் அட்டாச் பண்ணக்கூடாது. இன்டர்வியூக்கு போகும்போது தான் ஒரிஜினல் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ஸோ தகுதியும் விருப்பம் இருக்கிறவங்க, இந்த மாவட்டத்தை நீங்கள் சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இனி வரும் காலங்களில் நிறைய மாவட்டங்களுக்கு கொடுப்பாங்க. உங்கள் மாவட்டத்திற்கு வரும்போது நான் மிஸ் பண்ணால் போஸ்ட் பண்ணுவேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ண முடியும். நன்றி.